Hello friends, welcome to Yasakshi Ma'am. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிறந்த குழந்தைக்கு வர்ற பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம். பேபி கருவுல இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா உணருவாங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமா புதிய உலகத்தோட அட்மாஸ்பியரை பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ள குழந்தை சில பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். அதுல ஒன்றுதான் இன்ஃபன்ட் டிஸ்ட்ரெஸ். இது பிரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் பேபிக்கு என்ன மாதிரியான பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும், அதோட சிம்டம்ஸ் என்னென்ன, அதனால வேற என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும். பிறந்த குழந்தை எப்போ எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது. அதுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் அழுவும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மழை மற்றும் பனிக்காலங்களில் பெரும்பாலும் பேபிக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். இதில் மூன்று வகை இருக்கு. ஒன்று ரிட்ராக்ஷன்ஸ், ரெண்டு கிரண்டிங், மூணு அப்னியா. இதில் ஃபர்ஸ்ட் ரிட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வழக்கமாக பேபி மூச்சு விடுவதற்கு மாறானது. பேபியோட ஒவ்வொரு பிரீத்தும் செஸ்ட் போன்ஸ் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு விடும். நம்பர் டூ கிரண்டிங். பேபி ஒரு வித சவுண்டோட மூச்சு விடுறது தான். கிரண்டிங்னு இதை சொல்லுவாங்க. பேபி லங்ஸில் ப்ரோட்டீன் இருந்தாதான் இப்படி சவுண்டோட மூச்சு விடுவாங்க. இந்த சவுண்ட் குரட்டை அல்லது முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும். நம்பர் த்ரீ அப்னியா. இத மூச்சு திணறல் அப்படின்னு சொல்வாங்க. பேபி 15-20 seconds மூச்சு விடுறத ஸ்டாப் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் மூச்சு விடும். கொஞ்ச நேரம் தொடர்ந்து சுவாசிப்பாங்க. திரும்ப மூச்சு திணறல் ஏற்பட்டு 20 seconds மூச்சு விட மாட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுனால பேபிக்கு இன்னும் புதுசா ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்படும். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் சைனசிஸ், செகண்ட் ஜாண்டஸ். சைனசிஸ் பாத்தீங்கன்னா சைனசிஸ்ல பேபி ஸ்கின் கலரை ப்ளூவாக மாற்றிடும். முக்கியமாக பேபியோட லிப்ஸ், செஸ்ட் மற்றும் ஸ்டொமக் கலர் ப்ளூ ஆகிடும். இதை சைனசிஸோட சிம்டம் தான். இப்படி இருந்தால் பிளட்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பேபியோட லங்ஸ் மற்றும் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஜாண்டிஸ். ஜாண்டிஸ் பேபி ஸ்கின்னை முழுசாக எல்லோ கலரில் மாற்றிடும். பிலிரூபின் அப்படிங்கிற நிறமி வகை பிளட் செல்ஸில் கலந்த உடனேவே பேபி ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும். பொதுவாக ஜாண்டிஸ் பேபி பிறந்து 24 மணி நேரத்திலேயே அஃபெக்ட் ஆயிரும். பிறந்த குழந்தைக்கு பொதுவாக கண் எல்லோவாக தான் இருக்கும். குழந்தை பிறந்து 1 அல்லது 2 நாட்களுக்கு கொஞ்சம் நேரம் வெயிலில் காமிக்கணும். அப்போதான் கண் கலர் எல்லோவாக இல்லாமல் நார்மல் ஆகும். அப்படி கலர் மாறாமல் எல்லோவாவே இருந்தால் ஜாண்டிஸ்னு டாக்டர்ஸ் உறுதிப்படுத்துவாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் பேபியை காலையில் வெயிலில் காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாண்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சிவியராகி பேபி பிரெயினை கூட பாதிக்கலாம். அதனால் உடனேவே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். பிறந்த குழந்தையை இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து கட்டாயம் பாதுகாக்கணும். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் உடனேவே ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணும். அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. குழந்தையை பாதுகாப்பது நம்மளோட கடமை தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாஸ் அக்ஷிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.